தற்போது நம்முடைய இணைப்பில் சிபிஎம்மின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ நீட் நுழைவுத் தேர்வு விவகாரத்தில் பெற்றோர்கள் இப்போ ஆளுநர்கிட்டே வந்து நீட் தேர்வுக்கு ஒரு நேரடியான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பான உங்க கருத்து என்ன? ஆளுநர் மாளிகையில இந்த கூட்டம் நடக்குது. ஆளுநர் மாளிகையில இப்படி அடிக்கடி ஒரு பல கூட்டங்கள் நடத்துகிறாரு. அதன் பொழுது இன்னைக்கு பெற்றோர்கள் மாணவர்கள் அழைச்சி நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தனது கருத்துக்களை சொல்லி எக்காரணத்தை கொண்டும் அந்த மசோதாவுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று மறுத்திருக்கிறார். பெற்றோர்கள் மிக கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை ஆதரிக்கிற பொழுது நீங்கள் மட்டும் ஏன் எதிர்ப்பதற்கு என்ன காரணம்னா கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கிறாங்க. பொதுவாக ஆளுநர் ரவியை பொறுத்த மட்டும் அவர் ஒரு ஆளுநராக செயல்படலாம். வைக்கிற பொறுப்பு மிக உயர்ந்த பொறுப்பு, கண்ணியமான பொறுப்பு, கௌரவமான பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு ஏற்ற முறையில் அவர் ஒருபோதும் செயல்பட்டது கிடையாது. ஒன்ப நாள் தொட்டு தொடர்ச்சியாக அந்த பொறுப்புக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அந்த தொடர்ந்து அவர் செயல்படுகிறார். அதே மாதிரி ஆளுநர் மாளிகையையும் அவர் மிக தவறான முறையில் அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதா இது. இது கட்சி பிரச்சனை அல்ல. திமுக பிரச்சனை, அண்ணா திமுக பிரச்சனை வந்து ஒரு கட்சி பிரச்சனை அல்ல. இது ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களுடைய குறிப்பாக கிராமப்புறத்து மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மாணவர்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு நீட் நுழைவுத் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்கிற மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதில் நான் கையெழுத்தே நான் போட மாட்டேன் என்று ஒரு பொது வெளியில பேசுவதற்கு இவருக்கு யாருக்கு இந்த அதிகாரத்தை வழங்கினார்கள் என்பது தெரியல. ஒரு ஆளுநர் இப்படி செயல்படுவது ஒரு முறையற்ற, ஒரு அப்பட்டமான, ஒரு ஜனநாயக விரோதமான செயல். ஜனநாயகத்திற்கு ஒரு புறம்பான முறையில் அவர் தொடர்ந்து செயல்படுகிறார். அதைத்தான் இன்றைக்கும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இவ்வாறு அவர் கூறியிருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. கட்டாயமா நீட் நுழைவுத் தேர்வை படித்து ஆக வேண்டும் என்று சொல்லுகிற ஒன்றிய அரசை பார்த்தோம், ஆளுநரை பார்க்க நான் கேட்க விரும்புவது, தமிழ்நாட்டில் ஏராளமான அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைகளும் இருக்கிறது, தனியார் மருத்துவமனைகளும் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற பலரும் சிகிச்சை பெறுவதற்கு தமிழ்நாட்டுக்கு தான் வர்றாங்க. இன்னைக்கு போனால் வெளியிட்டு கூட இந்த சிகிச்சை பிரிவு பெற்று நலம் பெறுவதற்காக வர்றாங்க. இந்த சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிற இன்றைக்கு இருக்கிற டாக்டர்கள் மருத்துவர்களில் எந்த ஒருத்தரவது நீட் நுழைவு செய்திகளையும் பாஸ் ஆகி வந்தவர்கள் அல்ல. மிகச்சிறந்த மருத்துவ கல்லூரிகளை மாணவர்களை உருவாக்கி மருத்துவர்களாக உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்களிப்பை தமிழ்நாடு செய்திருக்கிறது. இந்தியாவிலேயே மிக அதிகமாக மருத்துவக் கல்லூரி இருப்பது தமிழ்நாட்டில் தான். அப்படி இருக்கிற பொழுது இது ஏன் வலுக்கட்டாயமாக நான் திணித்தே தீருவேன் என்று முற்படுவதற்கான அவசியம் என்ன? இதன் மூலமாக சாதாரண ஏழை எளிய மாணவர்கள் அந்த பயிற்சி கூடத்தில் போய் பயிற்சி பெறுவதற்கு கிட்டத்தட்ட 4,000-5,000, 4,00,000-5,00,000 என்று பணம் வசூல் செய்யப்படுகிறது. கடந்த காலங்களில் எஸ்எஸ்சியில் தொழிலாக போனால் குட்டேவு காலத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கு அதே மாதிரி குட்டீசல் போல இது தமிழ்நாட்டில் இது தொடங்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய கொள்ளையடிப்பதற்கு இது வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. பலர் சொல்றாங்க, இவர் கூட பல இடங்களில் நாமே அச்சுறதா சொல்றாங்க. என்னது இன்னும் தெரியல, ரவியை அச்சுறுக்காதுன்னு சொல்றாங்க. ஆக பணம் பறிக்கக்கூடிய ஒரு கல்வி கொள்கை இது. சாதாரண மக்கள் வந்து பணம் பறிக்க விடுது. பணத்துக்கு எங்க, ஏழை எளிய மக்கள் எங்க பணத்துக்கு எங்க போவாங்க? ஆகவே இப்படி வலுக்கட்டாயமாக நான் கையெழுத்தே போட மாட்டேன் என்று கூறுவது ஒரு அப்பட்டமான, ஒரு ஜனநாயக விரோதமான செயல். மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரிய நடவடிக்கை ஆளுநர் ரவியினுடைய நடவடிக்கையாகும். சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.